விரவிக்கிடக்கும் கிடக்கும் ஆழமான அர்த்தம் பொதிந்த அமைதி இந்த அமைதியுள் இரண்டற கலந்து தங்கு தடையின்றி ரீங்காரமிடும் ஒரு நாதம் வடிவான இந்த இந்த ஆதார ஆதார சக்தியே சக்தியே ஜீவ சக்தியாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறது கோள்களின் காலம் தவறாத சுழற்சி தொடங்கி அணுவிற்குள் நிகழும் சீரான அசைவுகளும் இதன் வெளிப்பாடு இந்த ஆனந்தமான உயிர்த்துடிப்பின் அரவணைப்பில் பிரபஞ்சமே தவழ்கிறது வடிவம் கடந்த இந்த பிரம்மத்தின் உருவகங்களே புல்லாய் பூண்டாய் புழுவாய் மரமாய் பல்விருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் எங்கும் விரவி கிடக்கின்றன ஆனால் இவை முழுமையற்ற பின்னங்களே இந்த ஜீவன்கள் தங்களுக்குள் ததும்பிக் கிடக்கும் தன்மையை உணர்ந்து என்றைக்கு தேடலைத் துவங்கி பிரபஞ்ச சக்தியின் பேரின்பத்தில் திளைக்கிறதோ அன்றே அவை முழுமையடைகின்றன என்கிறது நம் இறை தத்துவம் பற்றற்ற செயல்களின் மூலம் ஞான நோக்கின் மூலம் பக்தி நெறி மூலம் நடத்தலாம் இதில் பக்தி வழிதான் எளியோருக்கும் ஏற்ற வழி என்பர் சான்று பக்தியும் இசையும் பிரிக்க முடியாதவை என்றால் மிகையாகாது ஏன் மறையோர் ஓதும் மந்திரங்களுக்கும் கூட தாளகதி உண்டு கட்டுப்பாடுகள் உண்டு இசை மூலம் இறை உணர்வை பரப்பி இறைவன் திருவடியை அடைந்தவர்கள் பலர் நாத வடிவான பிரம்மத்தை அடைய பாசனையன்றி எளிதான வழி ஒன்று உண்டா என்ன நாத வழிபாட்டில் ராஜவாத்தியமாக காலம் காலமாக கோலோச்சி வருகிறது நாகசுரம் இறைவன் தன் கோயிலை விட்டு புறப்பட்டு நம் இல்லங்களுக்கு இடையே திருவீதி உலா வரும் பொழுது கட்டியமாக முழங்குவது நாகசுரமே இந்த தானோ என்னவோ எந்த மங்கள நிகழ்ச்சியும் நாகசுரமின்றி நடப்பதில்லை நிறைவு பெறுவதும் இல்லை இத்தகைய பெருமை வாய்ந்த இந்த கருவி எங்கு தோன்றியது எப்படி தோன்றியது இது அடைந்த உருமாற்றங்கள் என்ன இது எப்படி உருவாகிறது இதன் இணை துணை வாத்தியங்கள் யாவை இப்படி பல கேள்விகள் நம்முள் எழுகின்றன இந்த வினாக்களுக்கு விடைகள் தேடி நம் இசை பயணம் துவங்குகிறது ஒரு பொருளின் அடையாளமாய் அதன் தன்மையை பிரதிபலிப்பதாய் உள்ளது அதன் பெயரே நம் முதல் ஐயமே அங்குதான் எழுகிறது நாதஸ்வரமா நாகஸ்வரமா நாகஸ்வரம் நாதஸ்வரம்னு கலோக்கிலாக சொல்லிட்டு இருக்கா நாதம்ங்கிறது சூக்மமாக சட்டிலாக உள்ள ஒரு சவுண்டு ஸ்வரம்ங்கிறது சாலிடாக உள்ளது அதனால நாதமும் ஸ்வரமும் ஒன்று தான் அது ஒரு சாலிடிஃபைடு ஃபார்மில் வர்றச்ச அதுக்கு சுரம்னு சொல்கிறோம் அதனால் நாகஸ்வரம்ங்கிற பெயர் பொருத்தமே இல்லை நாகஸ்வரம் காரணம் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பார்த்தா தெரியும் அப்படி நீளமாக வந்து கீழே அந்த பெல் டைப்பில் ஒரு இது இருக்கும் அதுக்கு அனைச்சுன்னு சொல்லுவாள் அதை பார்க்குறச்ச அதே மாதிரி மேலே இந்த ரீடை வச்ச பொருத்தி பண்ணும்போது இங்கேருந்து அதை பார்க்குறச்ச ஒரு நாகப்பாம்பினுடைய படம் பின்னாடி வால் இருக்கிற மாதிரி அதனால் அதுக்கு சின்னம்னு ஒரு பேர் வந்தது இந்த சின்னம்ங்கிறது மருவி எகைன் நாயனம் அப்படின்னு ஆச்சுன்னு ஒரு கருத்து இருக்குது சின்னம்னு சொன்னாலே குழற்கருவிங்கிறது ஜென்ரல் இது நாகஸ்வரமா நாதஸ்வரமா என்றெல்லாம் சில சமயங்களில் சந்தேகங்கள் வரும் நாகஸ்வரம் என்பதுதான் சரி டாக்டர் மூவா போன்றவர்களெல்லாம் இது நாகஸ்வரம் என்று அழைக்கப்படுவதற்கான காரணங்களை சொல்லுகிறார்கள் பண்டை காலத்தில் நாகநாடு என்று ஒரு நாடு இருந்ததாக தெரிகிறது இப்போது இருக்கக்கூடிய குமரி முனைக்கு கூட தெற்காக இலங்கையிலே யாழ்ப்பாணம் என்று ஒரு பகுதி இருக்கிறதே அந்த பகுதிக்கும் தெற்காக நாகர்மலை என்று ஒரு பிரதேசம் இருந்திருக்கிறது இந்த பகுதிகளிலே வாழ்ந்தவர்களெல்லாம் நாகர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் இவர்கள் இசையில் வல்லவர்களாக இசை வாத்தியங்களை இசைக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் அப்படி நாகர்கள் இசைத்த ஒரு வாத்தியம்தான் நாகஸ்வரம் என்று படிப்படியாக பக்குவப்பட்டு மாறியிருக்கிறது என்று மிகப்பெரிய வல்லுநர்கள் தெரிவிக்கிறார்கள் டாக்டர் மூபா அவர்கள் இந்த நாகஸ்வரம் என்கிற பெயருக்கு ஒரு அழகான காரணத்தை சொல்லுகிறார் பிங்கள நிகண்டு என்று ஒரு பழைய நிகண்டு நிகண்டு என்று சொன்னால் பழைய சொற்களுக்கெல்லாம் பொருள் விளக்கக்கூடிய ஒரு நூல் முடக்கலும் நீட்டலும் கிளத்தல் நாகம் என்று இந்த பிங்கள நிகண்டு சொல்கிறது ஒரு பாம்பு இருக்கிறது என்றால் அந்த பாம்பு தன்னுடைய நாக்கை நீட்டும் உள்ளே இழுக்கும் எனவே முடக்கலும் நீட்டலும் உள்ளே இழுத்து நீட்டுவது பாம்பினுடைய தன்மை இந்த இசைக்கருவியிலேயும் மேலே இருக்கக்கூடிய அந்த பகுதி வாயில் வைத்து வாசிக்கிறார்களே அந்த பகுதி வாய்க்குள்ளே போகிறது பின்னர் வெளியே வருகிறது உள்ளே போகிறது வெளியே வருகிறது எனவே அந்த வகையில் இதற்கு நாகஸ்வரம் என்று பெயர் வந்திருக்க வேண்டும் என்று டாக்டர் மூவா தெரிவிக்கிறார் நாகஸ்வரம் நாகத்தை போல இருப்பதனால் பாம்பை போல இருப்பதனால் இந்த கருவிக்கு நாகஸ்வரம் என்று ஒரு பெயர் நம் புராணங்களிலும் இலக்கியங்களிலும் இசை பற்றியும் இசை கருவிகள் பற்றியும் பல குறிப்புகள் காணப்படுகின்றன ராவணன் வீணை வித்தகன் என்பதும் அவன் தன் யாழை மீட்டி கைலாயநாதனையே காம்போதியால் கழிப்புறச் செய்தான் என்பதும் நாம் எல்லோரும் அறிந்ததே இதை போல நாகசுரத்திற்கும் ஏதேனும் குறிப்புகள் இருக்கின்றனவா இதிகாசங்களிலும் இலக்கியங்களிலும் இதன் தோற்றத்தைப் பற்றியோ அமைப்பை பற்றியோ இசையை பற்றியோ கூறப்பட்டுள்ளதா செவி வழி செய்திகள் யாவை இப்படி பல விஷயங்களை அறியும் ஆவல் நம்முள் கிளர்த்தெழுகிறது சான்ஸ்கிரிட்லேயே நாகசுரம்ங்கிற டேர்ம் வெரி ஃபஸ்ட் யூஸ்டு ஒன்லி இன்ஸ் காந்த புராணம் சின்ன வாத்தியேஷு நாகஸ்வரேஷுச்ச அந்நிய அந்நியேஷுச்சேன்னு வருது சின்னங்களில் அதாவது இந்த குழற்கருவிகளில் நாகசுரங்கள் எக்ஸட்ரா எக்ஸட்ராங்கிற மாதிரி பட் சில பேரோட கண்டென்ஷன் என்னன்னு கேட்டால் சின்னம்னு சொன்னால் குழற்கருவி நாகப்பாம்பினை போன்று இருக்கிறதுனால அந்த நாக சின்னம் அனதர் திங் இஸ் தி ஸ்னேக் சார்மஸ் பைப்புன்னு ஒன்று மகுடி அது இப்போ மகுடிங்கிறோம் அதுக்கு புஜங்கஸ்வரம்னு பேர் ஒரிஜினல் நேம் தேர்ட்டீன் செஞ்சுரியில் டெலுகுவில் வல்லபராயனுடைய கிரீடாபிராமன் ஒரு ஒர்க் அதில் இந்த நாகசுரம்ங்கிறது மென்ஷன் ஆகுது பட் ஈவன் அதற்கு முன்னாடியே பால் குறுக்கி சோமனாதான் லெவன்த் சென்ச்சுரியும் சொல்லிவிட்டா நாகசுரத்தை இந்த நாகசுரத்தை பற்றி சொல்லும்போது அந்த நாகசுரத்தோட டெஃபைன் பண்ணும்போது அது பாம்பு பாம்பாட்டிகளுடைய கையில் இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்னு வல்லபோன்னு சொல்கிறான் அது புங் புஜங்கஸ்வரம் தான் புஜங்கம் ஆர் நாகம் போத் மீன் சர்பெண்ட் அதனால் அப்படி சொல்லியிருக்கார் பட் நாகஸ்வரம்ங்கிறது இந்த கோவில்களுக்காக வந்தது தான் பாம்புகளுக்காக வந்தது இல்லை ஸோ அதனால் நாக சின்னம் அது நாயனம்னு வந்தது ரொம்ப வெரி ஏன்ஷியுட் இன்ஸ்ட்ருமெண்ட் அரபத்து நாவலருடைய சாஸ்திரம்னு ஒரு நூல் அது எந்த செஞ்சுரின்னு தெரியல சுவாமிநாதீர் வாழ் போல உள்ளவாள்னால் அது மேபி டுவெல்த் செஞ்சுரின்னு அதில் நான் சொன்னது சங்க இலக்கியங்களிலே வயிர் என்று ஓர் கருவியை பற்றி சொல்லப்படுகிறது சங்கம் மருவிய காலத்திலேயும் அதை தொடர்ந்து வந்த பக்தி காலத்திலேயும் ஏழில் என்கிற கருவியை பற்றி பல இடங்களில் குறிப்புகள் காணப்படுகின்றன அதையும் தொடர்ந்து வங்கியம் பெருவங்கியம் போன்ற கருவிகள் பேசப்படுகின்றன இவை எல்லாமே நாகஸ்வரத்தின் ஏதோ ஓர் வடிவத்தை குறிப்பிட்டதாகத்தான் ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள் சிற்றாமூர் பகுதி என்று திண்டிவனம் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளிலே மேல் சித்தாமூர் போன்ற சமண கோயில்களிலே கூட நாகஸ்வரம் பயன்பாட்டிலே இருந்திருக்கிறது என்பதை அந்த கோயில்களில் இருக்கக்கூடிய பதிவுகளிலேயும் கல்வெட்டுகளிலேயும் காண்கிறோம் கோயில்களில் தளவாடங்களை பற்றிய பதிவேடுகளை வைப்பார்கள் இந்த தளவாட பதிவேடுகளை எடுத்து பார்த்தால் அதில் பெரிய மேளம் என்று குறித்திருப்பார்கள் அதே போல மேளம் என்று எழுதியிருப்பார்கள் பெரிய மேளம் என்பது நாயன கச்சேரி நடத்துவதற்கு தேவைப்படுகிற எல்லா வகையான இசைக்கருவிகளும் அந்த கோயிலில் இருந்தது என்பதற்கான கணக்கு அதே போலத்தான் மேளம் என்று எழுதியிருந்தால் தவில் தாளம் ஒத்து நாயனம் இவை நான்கும் இருந்ததாக கணக்கு அதிக நாயனம் என்று சில கோயில்களிலே குறித்திருப்பார்கள் கூடுதலாக அங்கே நாகஸ்வரம் இருந்திருந்தால் அதையும் அந்த தளவாடங்களிலே குறித்து வைத்திருப்பார்கள் சில பெரிய கோயில்களிலெல்லாம் நாயன கச்சேரி நடத்துவதற்காக தனியாக வாத்திய மண்டபமே அமைத்திருந்தார்கள் இந்த வாத்திய மண்டபம் என்பது எங்கே இருக்க வேண்டும் என்பதற்கான கணக்கும் கூட ஆகமங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது இரண்டாம் பிராகாரத்தில் வடகிழக்கு மூலைக்கு பக்கத்திலே வாத்திய மண்டபம் அமைக்கப்பட வேண்டும் அங்கேதான் நாகஸ்வர கச்சேரி நடக்க வேண்டும் என்பதாக சொல்லியிருக்கிறார்கள் கோயில்களோடு நாகஸ்வரத்திற்கு மிக நெருங்கிய தொடர்பு இருக்கிறது என்பதனை பழைய அரசர்கள் வைத்திருக்கக்கூடிய கல்வெட்டுகளிலே கூட பார்க்கிறோம் சிதம்பரம் திருவாரூர் போன்ற மிகப்பெரிய தலங்களிலே இருக்கக்கூடிய கோயில்களிலெல்லாம் நாகஸ்வர சிற்பங்களும் காணப்படுகின்றன அதே போல விஜயநகர மன்னர்கள் நாகஸ்வர கச்சேரிகளுக்காக ஏராளமான நிபந்தங்களையும் அந்த நாகஸ்வர கலைஞர்களுக்கு ஏராளமான பொருள்களையும் கொடுத்திருக்கிறார்கள் என்று தெரிகிறது நாகஸ்வர கருவியை தெய்வங்களோடு சமானப்படுத்தி பார்ப்பது நம்முடைய வழக்கம் அந்த வகையில் வட்டமாக கீழே விரிந்திருக்கக்கூடிய கீழ் அணைசு பகுதி இருக்கிறதே அது சூரியனுக்கு நிகரானது அல்லது சூரியன் இருக்கக்கூடிய பகுதி ஏழு துளைகளும் சப்த மாதர்கள் இருக்கக்கூடிய பகுதி உழவு என்று சொல்லுகிறோமே அந்த உடல் பகுதி அந்த உடல் பகுதியில் உடலாக இருக்கக்கூடியது மரத்தினால் செய்யப்பட்ட அல்லது உலோகத்தினால் செய்யப்பட்ட அந்த உடல் பகுதி என்பது பிரம்மா இருக்கக்கூடிய பகுதி என்றும் அதற்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய அந்த நாதம் பாயக்கூடிய இடம் இருக்கிறதே ஆங்கிலத்தில் லியூமன் என்று சொல்லுவோம் அந்த துளைப்பகுதி துவாரம் இருக்கக்கூடிய பகுதி அது விஷ்ணு வாசம் செய்யக்கூடிய இடம் என்றும் இதற்குள்ளே பயணம் செய்யக்கூடிய நாதம் இசை சிவனுடைய பகுதி என்றும் இப்படி மும்மூர்த்திகளே இந்த நாகஸ்வரத்தில் வாசம் செய்கிறார்கள் ஆகவேதான் இந்த கருவியை ராஜவாத்தியம் என்று அழைக்க வேண்டும் என்றெல்லாம் ஆகமங்கள் குறிப்பிடுவதை பார்க்கிறோம் இந்த நாகஸ்வரம்ங்கிறது பார்க்கும்போது இதனுடைய ஆரிஜின் என்னன்னு நமக்கு இப்போ சொல்ல முடியல ஏன்சியன் லிட்ரேச்சர்லாம் பார்க்கும்போது ரிக்வேதத்தில் என்று எழுதி நாகஸ்வரத்தின் தோற்றம் எல்லாம் வருது ஸோ ரிக்வேதிக் டைம்ஸ்லேயே நாகஸ்வரம் இருந்திருக்குங்கிறது ஒரு கன்டென்ஷன் டாக்டர் வி ராகவன் போன்ற பெரிய ஸ்காலர்ஸ் எல்லாம் ரிக்வேதத்திலேயே உத்தாலை வேணுன்னு ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணுறா உத்தாலன்னா வர்டிக்கல் வேணும்னா ஃப்ளூட்டு சாதாரணமாக வேணா ஹரிதாண்டில் அப்படி வச்சுன்னு வாசிக்கிற மாதிரி இல்லாமல் இப்படி வாசிக்கிறதுங்கிறத குறிப்பிட்ருக்கா அது மட்டும் இல்லாமல் நாடி சந்தானம்னு ஒன்று சொல்கிறா அதை கனப்பாடிகள்லாம் நாடி சந்தானம் வேதங்கள் சொல்கிறதுக்கு எல்லாம் அந்த எண்ணிக்கையெல்லாம் உண்டு அதுக்கு தான் நாடி சந்தானம்னு பெருன்னு அவள் சொல்லுவாள் நாடின்னு சொன்னாலே ஒரு டக்ட் ஒரு குழாய் மாதிரி அதனால் நாடி சந்தானங்கிறது வே வேத காலத்திலே இருந்திருக்கு அதனால் நாகஸ்வரம் வேத காலத்திலே இருந்துருக்குன்னு சொல்கிறார் சில பேர் இந்த தமிழ் வாழ்லாம் வந்து அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அது பதினேழாவது நூற்றாண்டில் தான் வந்தது அப்படின்னு சொல்கிறா பட் டென்த் செஞ்சுரியிலே நமக்கு வந்து இதை பற்றின மென்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது வாட் இஸ் நாகசுவரம் நாகசுர லக்ஷணம் அதெல்லாம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு இன்ஃபேக்ட் கன்னடா ஒர்க்ஸில் தான் ஜாஸ்தி நாகசுரத்தை பற்றின மென்ஷனே இருக்குது இப்போ இந்த நாகசுரம்ங்கிறது இந்தியாவில் பல்வேறு வடிவங்களில் இருந்திருக்கு வடக்கு போனால் ஷனாய்ங்கிறோம் தெக்க வந்தால் நாகசுரம் அல்லது அதனுடைய மினியேச்சர் ஃபார்ம் முகவீண டெம்பிள் சர்வீஸில் இந்த முகவீனியும் இருந்திருக்கு நாகசுரமும் இருந்திருக்கு கர்நாடகாவில் போனால் இந்த நாகசுரத்துக்கு மௌரின்னு சொல்கிறான் ஆக்சுவலி அது மௌரிங்கிறது ஒரு கலோக்கியல் யூசேஜ் தான் மதுக்கரிங்கிறது தான் அதனோட பேர் அது மௌரி அப்படின்னு சொல்லி அப்புறம் அது ஒன்றுலேருந்து ஒன்று ஆகி அப்புறம் மௌரி மோரி ஆச்சு இப்போ மூவாரி இப்படிலாம் வந்திருக்கு பட்டு நாகசுரங்கிறது கூடுமானவர்கள் தமிழ்நாட்டில் தான் ஜாஸ்தி ஆந்திர பிரதேசத்தில் போனாலும் நாகசுரம் இருந்திருக்கு சன்னாய் சொரநாய் ஷெகனாய் இப்படி பல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை பேரில் மாற்றம் அதுபோல இன் அமைப்பு அளவு இதில் எல்லாம் மாற்றங்கள்லாம் இருக்குது இந்த நாகசுவரத்தை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொன்னாக்க சரிகமாக பத்தானே அதாவது ஒரு காலத்தில் அந்த மூங்கில் காட்டில் மூங்கி வளர்ந்து உயரமான ஒரு மூங்கி இல்லை வண்டு துளையிட்டு ஏகப்பட்ட துளைகள் வண்டு துளையிட்டு பெரும் காட்டில் ஒவ்வொரு துளையிலேருந்து காற்றில் காற்று வீசும்போது பலவிதமான ஒரு துணிகள் கிடைச்சிருக்கு அப்போ உள்ள வேடர்கள்லாம் பார்த்து இது மாதிரி ஒரு புதுமையான ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் நம்ம அந்த நாரதர் முனிவர்கள் போன்ற ஒரு பெரிய பெரிய மகா ஞானியர்கள்கிட்ட வந்து முறையிட்டு வந்து சொல்லியிருக்காங்க இவங்கெல்லாம் அதை போய் பார்த்தோன்னா இது ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்திருக்கு இது மாதிரி ஒரு சத்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதே மூங்கில் ஒரு ஏழு சொரத்தை பொருத்தி பல விதமாக ரொம்ப ஒரு ஓராண்டு காலம் அதை வந்து பண்ணியிருக்காங்க பண்ணிவிட்டு ஃப்ளூட்டு தான் முதல்ல வந்து கண்டுபிடிச்சதாக சொல்கிறாங்க ஃப்ளூட்டை கண்டுபிடிச்சு அதை வாசித்து பிறகு யாருன்னு ஒரு நரம்பு கருவி ஒரு கண்டுபிடிச்சிருக்காங்க மூணாவதாக வந்து இந்த முகவீணையை கண்டுபிடிச்சிருக்காங்க முகவீணையை வச்சு தான் எல்லா கருவிகளுமே இன்றைக்கி நாட்டில் உருவாகிருக்கு வாலி சுக்கரன் யுத்தத்தில் ராமபிரான் எவ்வளதோ பானம் போட்டு பார்க்குறாரு அந்த வாலியை வீழ்த்த முடியல அப்போ துளசி மாலை வேற ஒரு மாலை கட்டி போட்டு வித்தியாசம் தெரியறதுக்காக ரெண்டு பேரும் போய் சண்டை போடுங்கிறார் வித்தியாசமே வந்து புரியல தம்பி ரெண்டு பேரும் ஒரே முகம் ஒரே உடல் தெரியல அப்போ ராமபிராணி என்ன சுக்ரியா அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி போய் ஒரு ஏழு மரம் இருக்கு அந்த ஏழு மரம் ஒரே பானத்தில் தொலைக்க முடியுமானால தான் வாலியை கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறார் ராமபிரானுக்கு அப்படியா அப்படிங்கும்போது இவங்க போய் பார்க்குறாங்க இந்த ஞானதர்ஷ்டியில் அதிகமாக ஈடுபாடு உள்ளவன் லட்சுமணன் அவன் தான் என்ன செய்கிறான் அண்ணா இது ஒரு பாம்பு மேலே இருக்குண்ணா இது பாம்பு சர்ப்பம் சர்பத்து மேலே இருக்குது ஏழு மரமும் ஓ இப்படி 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 கொண்டலா ம் போயிட்டு இருக்கு இது ஒரு வாரத்தில் எப்படா தம்பி தொலைக்க முடியும்னா இருண்ணா படுத்துருக்கிறவரே நம்ம தகப்பன் தானே ஆதிசேஷன் தானே அப்போ லட்சுமணர் சொல்கிறாரு அண்ணா இது வந்து நீங்கள் வாழை போய் மிரிங்க சர்ப்பம் நேராக வரும் அப்போ பானத்தை போடுங்க அப்படின்னு சொல்கிறாரு சரின்ட்டு நேராக போய் வாழை மறைச்சோன்னா பாம்பு நேராக போகுது மரம் நேராக வந்துடுது ஏழு மரம் மரத்தையும் ஒரே பணத்தை தொலைச்சுடு ஏழு மரங்கள் சப்த சுரங்கள்